ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்து வ்ளாக் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஐ ப்ராப்ளம், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை, இப்போ நார்மலாக இருக்கேன். ஸோ அதனால தான் வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்டையும் வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்ன தான் கமெண்ட்ஸில் வந்து நல்லா இருக்கேன், இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலுமே நேரில் பார்த்து சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வ்ளாகில் சொல்கிறேன். இப்போது இவ்வளோ நாள் வரைக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னாச்சு சரண்யாக்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். கொஞ்ச நாளாக வந்து மொபைல் ரொம்ப எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் ஐ ப்ராப்ளம், அதனால் மொபைல் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் மொபைல் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல, ஏன்னா நான் ஷூட் பண்ணுறதும் மொபைலில். ரொம்ப வந்து ஹீட் ஆனதுனால இந்த கண்ணு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்தது, ஹஸ்பண்ட்க்கு வந்தது, அப்புறம் குழந்தைக்கு வந்தது. ஸோ எனக்கு வந்தது வந்து ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு. கண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சு, ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்தது, கண்ணு வந்து திறக்கவே முடியல. இது வந்து மெட்ராஸ் ஐன் தான் சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு 10 to 20 days வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டேன் கண்வலியால். இப்போ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் வந்து லாவண்யா தான் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா சேனலுக்கு. ஸோ அவள் இல்லை அப்படின்னா சேனல் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் மூவ் ஆகிறது. ஸோ லாவண்யாக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் இப்போ கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணல. ஸோ எடிட் பண்ணிவிட்டு இனிமேல் வந்து கண்டினியூஸாக என்னோடய வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த அந்த லவ் அண்ட் கேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏன்னா நிறையா பேர் கண்டினியூஸாக என்னை கேட்டுகிட்டே இருந்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து அந்த ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, பொங்கல் வச்சுருக்கேன், அப்புறமா வந்து கொத்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு கத்திரிக்காய், அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வடக்கி வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது வந்து பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ கொத்து பண்ணுறதுக்கு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ப்ளாக் ஸ்டைல்லையே அப்படியே வந்து உங்களுக்கு இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இதில் இன்னும் வந்து காரப்பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் கொச்சு. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொச்சு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து சுட்டு கூட பண்ணுவாங்க, அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 கத்திரிக்காய் நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணால் கூட நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. 2 தக்காளி சின்ன சின்னதாக இருந்தது, நல்லா 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கேரட் வந்து அடிஷ்னல் தான், நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டு செய்வாங்க. இப்போ அது நல்லா வந்து வதங்கட்டும். எல்லாமே சீக்கிரமாக வதங்கக்கூடிய காய்கறி தான். கேரட் வந்து பொடியாக தான் நறுக்கி போட்டிருக்கேன், அதனால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டா நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை கொஞ்சம் சேர்த்துருந்தேன், ரொம்ப வேண்டாம், சும்மா ஒரு கொட்டைப்பாக் சைஸ் அளவுக்கு புளி இருந்தால் போதும். நான் ஏற்கனவே 2 தக்காளி வேற போட்டிருக்கோம். இந்த புளி தண்ணியில் இந்த காய்கறிலாம் நல்லா அப்படியே வேகட்டும். நம்ம அதை ஊடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக வந்து இது நல்லா அப்படி கொதிச்சுட்ருக்கு. இப்போ பாருங்கள்,
நல்லா வெந்திருக்கு. நான் இதை வந்து ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், இருந்தாலுமே கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் காரப்பொடியும் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தனியா எல்லாமே இருக்கிறதுனால வாசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ இறக்குற ஸ்டேஜ் தான். நான் இதில் கொஞ்சோண்டு கடல மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணியாக தான், ரொம்ப இல்லை, ஏன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நீர்க்க வேணும்னா. இந்த கொஞ்சமாக இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கடல மாவு கரைச்சி ஊற்றினாலே உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மை பட்டுரும். அதை இறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையளவு தாராளமாகவே கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும், பொங்கலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. கத்திரிக்காய் வந்து சுட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி கொச்சு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் நீர்க்கவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணிட்டேன். நான் அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் நெய்யில் ஜீரகமும் மிளகும் தாளித்து போட்டால் ரெடி ஆகிடும். கொச்சும் வந்து ரெடியாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்தது வந்து வடைக்கு அரைக்க போகிறேன், ஏன்னா பொங்கலுக்கு வந்து கொச்சு வடை வந்து நல்ல ஒரு காம்பினேஷன். இப்போ வடை வந்து இந்த உளுந்து வடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கூட அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், தனியாக வேணும் அப்படின்னா. இப்போ நான் இதுலேயும் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஒரு டம்ளர் கிட்ட இந்த டம்ளரில் வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் உளுந்து. இதுக்கு வந்து மூணு வரமிளகா சேர்த்துக்கிறேன், மூணு வரமிளகா, நூறு இன்னும் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கலாம், நல்லா உப்பு காரமாக இருக்கும். நாலு வரமிளகா, ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிற மாதிரி ஊற்றினா போதும். ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு நீர் கடிச்சு அப்படின்னா வடை சரியாக வராது. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இன்னொரு தடவை இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லா உப்பு காரமாக இருக்கும், அதனால தான் வந்து நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இந்த பிச்சு போட்டுடலாம், கருவேப்பிலைய நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மாவு. பொங்கலுக்கு வந்து வடை கொச்சு சூப்பராக இருக்கும். பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டம்ளர் அரிசிக்கு, பச்சை அரிசிக்கு கால் டம்ளர் பாசிப்பருப்பு போடுவேன். அதில் வந்து வடை போட்டுற வேண்டிதான். பொங்கலுக்கு வந்து நல்லா நெய்யில் தாளிச்சிடலாம், நெய் வந்து நல்லா உருகட்டும். சீரகமும் மிளகும் பொடிச்சு வச்சுருக்கேன், இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் வந்து மிளகு ஒன்றுக்கு ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே நல்லா பொரியட்டும், நல்ல ஒரு வாசனை வரும். இதில் வந்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு. நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும்.
கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியான மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கலாம். சாப்பிடும்போது தண்ணி தாராளமாக தான் ஊற்றுனேன், அப்போவே பாருங்கள் பொங்கல் அப்படியே நல்லா கெட்டி ஆகிடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிட்டுருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கையில் வந்து தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி வடை மாவில் இப்படி கொஞ்சம் உண்டு எடுத்துட்டு இப்படி நடுவில் இப்படி ஹோல் போட்டுக்கோங்க. இப்படி ஹோல் போட்டுட்டு அப்படியே போட வேண்டியதுதான். கொஞ்சம் வடை மாவு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து விழும். கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. திக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இந்த கெட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போடவே வராது. வேறு நீர் திறந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் வடை கொடுத்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா சிறந்தவொன்னே எடுத்துட்டா உளுந்து வடை ரெடி. நல்லா உப்பு காரமாக இருக்கும். சூப்பரான பொங்கல் வடை கொச்சு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடுறேன். இந்த விலாகோட ஒரு ரெசிபியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து கண்டினியூஸாக என்னோடய விலாகு அப்புறம் ரெசிபீஸ் வீடியோ பார்ப்பீங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். So thank you for watching. Bye friends.